சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னாச்சு? காம கிட்ட பணம் கேட்க தாண்டி போனே. நல்ல வேலைங்க காசு கேட்கல. காசு கேட்டிருந்தா என் கௌரவமே பாதிக்கப்பட்டிருக்கும். நம்ம கார தொலைச்ச கதை சந்தி சிரிச்சிருக்கோம். கார் போனது உனக்கு பெரிய விஷயம் இல்ல, ஆனா அதை கேட்டு யாரும் சிரிச்சிட கூடாது. நல்ல பாலிசிரி. அப்புறம் கேனத்தனமா என் புருஷ கார தொலைச்சிட்டாருன்னு ஊரெல்லாம் தண்டரா போட்டா அது நல்ல பாலிசியா? சரி சரி, நான் கானை என்ன பண்ணிட்டு போறேன். கார் என் சக்சஸ்ங்கறிய பாருங்க. கூட பிறந்த பிரசாத் அண்ணனுக்கு இவ்வளவு பணம் வருது. இப்ப நாம எதுக்குங்க அந்த ஊரா கம்பெனி கிட்ட பணம் கேட்கணும்? நான் அந்த காம கிட்ட கேட்கவே இல்லைங்க. அப்ப விஷயத்தை எங்க சொல்லவே இல்ல. ஏன் சொல்லணும்? அத கடவுள எனக்கு வேற வழி காமிச்சிட்டார்ல, அதனாலதான் நான் சொல்லவே இல்ல. காம வீட்டுல இருந்து நேரா எங்க அம்மா வீட்டுக்கு போனா அங்க பிரசாத் அண்ணனை பார்த்தனா அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி உதவி கேட்டேன். அங்க எல்லாமே சொல்லிட்டேன். சொன்னதானே எல்லா விஷயம் கிடைக்கும். பாருங்க. நில்லுங்க. சொந்த அண்ணங்கிட்ட பணம் கேக்குறதுல என்னங்க தப்பு? பணம் இல்லாத நேரத்துல கேக்குறோம், பணம் இருக்கிற நேரத்துல தானே கேக்குறோம். இங்க பாரு, உங்க கோபி அண்ணன் பணம் கேட்டியே, அவர்கிட்ட பணம் இருக்கும் போதா கேட்டேன்? இல்லாதப்ப தானே அவர்கிட்ட கேட்டேன். அவரு எங்கெங்கயோ போய் வட்டிக்கு வாங்கி தானே கொடுத்தாரு. அது எப்படி மகேஷ், நீ நினைச்சதெல்லாம் தருமோ நினைச்சதெல்லாம் நியாயம்னு பேச முடியுது? அது அப்படித்தான். இதாங்க பழைக்கிறதுக்குரிய நியாயோ தர்மோ. திருத்தவே முடியாதுங்க. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட தகவல் தாங்க சொன்னேன், அனுமதி எல்லாம் ஒண்ணு கேக்கல. நான் இப்ப உங்களுக்கு ஒரு வேலை சொல்றேன் கேளுங்க. லாட்டரி பணத்தை வாங்குறதுக்காக நாளைக்கு எங்க பிரசாத் மலேசியா கிளம்புறாரு. திருச்சி போய் பிளைட்ட பிடிக்கணுமா? அதனால நீங்க என்ன பண்றீங்க, யார்ட்டையாவது சொல்லி ஒரு வண்டியை பிடிங்க. அந்த வண்டிக்கு வாடகையெல்லாம் வாங்கிடாதீங்க. எங்க அண்ணனை கொண்டு போய் திருச்சி ஏர்போர்ட்ல விட்டுட்டு இருந்து கூட்டிட்டு வாங்க. ஏய், இருந்து கூட்டிட்டு வரணுமா? அவர் என்ன மணப்பாறை கடி போறாரு, மலேசியாக்கு போறாரு, வர்றதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும்டி. பாடாதீங்க. நான் எப்பவுமே சரணம் தாண்டி பாடிக்கிட்டு இருக்கேன்.
இங்க பாருங்க, யார் யாருக்கு என்னென்ன கொடுத்துன்னு இருக்கோ அதுபடிதாங்க நடக்கும். சரி சரி, நாளைக்கு திருச்சி போகணும், அதுக்கு இப்பயே போய் வண்டிக்கு ரெடி பண்ணுங்க. போங்க போங்க. ஐயோ, பிரசாத் அண்ணே, பிரசாத் அண்ணே தான் நாளைக்கு மலேசியா போகுது. மலேசியால போய் இறங்குது, அஞ்சு கோடி வாங்குது, அதுல எனக்கு கொடுக்குது, காரா வரப்போகுது, பணமா கட்ட போகுது. அதிர்ஷ்டக்காரடி நீ.